நாகாலாந்தில் உள்ள 7 தேசியவாத காங்கிரஸ் எம்எல்ஏக்களும் அஜித் பவாருக்கு ஆதரவு தெரிவிப்பதாக அறிக்கை வெளியிட்டிருப்பதால் சரத்பவாருக்கு மேலும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சியில் இருந்து தனியாக பிரிந்த அஜித் பவார் 8 ஆதரவு எம்எல்ஏக்களுடன் பாஜக சிவசேனா கூட்டணியில் இணைந்து துணை முதலமைச்சராக பதவியேற்றார். இந்த நிலையில் நாகாலாந்தில் உள்ள தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் 7 எம்எல்ஏக்களும் அஜித் பவாருக்கு ஆதரவளித்து அறிக்கை வெளியிட்டுள்ளனர். நாகாலாந்தில் உள்ள ஒட்டுமொத்த தேசியவாத காங்கிரஸ் எம்எல்ஏக்களும் அஜித் பவார் பக்கம் சென்றிருப்பதால் சரத்பவாருக்கு மேலும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் 1021 அரசு மருத்துவர்கள் பணியிடங்களுக்கு நடத்தப்பட்ட தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி நியமன உத்தரவு வழங்க இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் காலியாக இருந்த 1021 அரசு மருத்துவர்கள் பணியிடங்களுக்கு கடந்த ஆண்டு தேர்வு நடத்தப்பட்டது. தேர்வு முடிவு வெளியான நிலையில் மருத்துவ படிப்பையும் கொரோனா காலத்தில் பணியாற்றிய தங்களுக்கு பணி நியமனத்தில் முன்னுரிமையோ ஊக்க மதிப்பெண்களோ வழங்கவில்லை என ஆதம்ஸ், புஷ்பராஜ், ராஜ்குமார் உட்பட 14 பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர். வழக்கை விசாரித்த நீதிபதி சதீஷ்குமார் அரசு மருத்துவ பணி நியமன உத்தரவுகளை பிறப்பிக்க இடைக்கால தடை விதித்ததோடு தமிழக அரசு உரிய விளக்கம் அளிக்க கோரி உத்தரவிட்டனர்.